பொருளாதார சரிவில் சிக்கியுள்ள இலங்கை மக்களுக்கு தமிழக அரசு சார்பில் உணவுப் பொருட்கள் மருந்துகள் அனுப்பி உதவி செய்ததற்கு தாம்பரம் மாநகராட்சியில் நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தாம்பரம் மாநகராட்சியில் மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி தலைமையில் நடைபெற்றது. இதில் துணை மேயர் கோ காமராஜ், ஆணையாளர் மா இளங்கோவன், மண்டல குழு தலைவர்கள் வே கருணாநிதி, ஜோசப் அண்ணாதுரை, ஜெயபிரதீப் சந்திரன், இந்திரன், திமுக மாமன்ற உறுப்பினர் குழு தலைவர் பெருங்குளத்தூர் சேகர், அதிமுக மாமன்ற குழு தலைவர் சங்கர், மாமன்ற உறுப்பினர்கள் புகழேந்தி, ஜெகன், சுரேஷ், ராஜா, சுந்தரி ஜெயக்குமார், யாகுப் உள்ளிட்டவர்கள் பங்கேற்று தங்கள் பகுதியின் பிரச்சினைகளை எடுத்துரைத்தனர். அப்போது 50வது வார்டு மாமன்ற உறுப்பினர் யாகுப் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வரும் நம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஆட்சியை பாராட்டியும், அசாதாரண சூழ்நிலை நிலவி வரும் நம் அண்டை நாடான இலங்கை மக்களின் நிலை கண்டு உடனடியாக மருந்து மற்றும் உணவுப் பொருட்களை வழங்கியதற்கு நன்றி தெரிவித்தும் தீர்மானம் கொண்டு வந்தார். இதனை மாமன்ற உறுப்பினர்கள் ஒருமனதாக ஏற்றுக்கொண்ட நிலையில் தீர்மானமாக நிறைவேற்றினர். அதனையடுத்து அதிமுக மாமன்ற உறுப்பினர்களின் வணிக கட்டடங்களுக்கும் குடியிருப்புகளுக்கும் ஒரே முறையில் வரி வசூலிப்பதாக தெரிவித்து தங்களின் எதிர்ப்பை பதிவு செய்தனர். ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியா செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராமராஜனுடன் செய்தியாளர் மதன்குமார். இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.